சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குமரி சந்தேடி ஸ்பெஷல், நாட்டுக்கோழி எலும்பு தண்ணி குழம்பு. வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் அதோட செய்முறை விளக்கம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ரெசிபி வேணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழியில உள்ள எலும்பு மட்டும் எடுத்திருக்கிறேன். எலும்பு தண்ணி குழம்பு பண்றதுக்கு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவை கீறி சேர்க்கணும். பூண்டு, தக்காளி கட் பண்ணி சேர்க்கணும். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. பருப்பு வேகும் போதே உள்ள இந்த ஒரு பாத்திரத்துல வச்சு இந்த கறியையும் வேக வைக்கணும். கறியில 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். கறிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிருக்கிறேன். பருப்புக்கும் தேவையான அளவு தண்ணி வச்சிருக்கிறேன். குக்கரை மூடி வேக விடணும். கறி வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு மேல ஒரு தட்டு வச்சு மூடி குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிருக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சிருக்கிறேன். ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை சிம்ல வச்சு 5 விசில் வேக விடணும். அப்போ கறியும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துடும். குக்கரை தூக்கி இன்னொரு அடுப்புல மாத்தி வச்சுட்டு இந்த அடுப்புல கறிக்கு தேவையான மசாலாவை வறுத்தெடுக்கணும். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சிருக்கிறேன். பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கிறேன். 2-3 பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா, இவ்வளவு சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். தேங்காய் கொஞ்சம் வறுபடணும். தேங்காய் வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல வறுபடண்டாம், அந்த மணம் வந்தா போதும். தேங்காய் வறுபடைய அந்த தேங்காய் நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்தோடனே நம்ம மசாலா சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 டீஸ்பூன் மல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் போகுது வரைக்கும் வறுத்தெடுக்கணும். தேங்காய் மசாலையோட சேர்ந்து நல்லா வறுபட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கறி வெந்திருக்கு. பருப்பு நல்லா வெந்துட்டு, பருப்பு கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பருப்பு ஒரு ஓட்டு ஓட்டினா போதும், நல்லா கூழு போல் ஆயிரும். நாட்டுக்கோழி எலும்பு தண்ணி குழம்புல வந்து இந்த பருப்பு சேர்த்துருக்குது தெரியாதபடி மிக்சி ஜாரில் நம்ம போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா தெரியாது. குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு பார்க்கலாம். அதே குக்கரில் மிக்சி ஜாரில் பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இது போல் தண்ணி போல் அரைச்சி எடுத்துடணும். தேங்காய் அரைச்சி எடுத்துருக்க கலவையும் சேர்க்கணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடணும். வேக வைத்த நாட்டுக்கோழி எலும்பையும் சேர்த்துடணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். குழம்பு இதே போல் தண்ணி போல் இருக்கணும். அடுப்பை பற்ற வச்சு திரும்பவும் அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கிற குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க வைக்கும் போதே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடணும். இதே போல் குழம்பு தண்ணியாக இருக்கணும். இந்த குழம்பு ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு போன்லெஸ் இருக்கிறத வச்சு நல்ல ஒரு கிரேவி பண்ணி சைட் டிஷ்ஷுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து 3 பேருக்கு செய்யக்கூடிய அளவில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஆள் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் இதை விட கூடுதலாகட்டும் நீங்கள் ரேஷியோவை கூட்டிடுங்க. குமரி சந்தேடியில் வந்து கோயில் கொடை திருவிழா அதுக்கெல்லாம் வந்து சமபந்தி விருந்து வைப்பாங்க. அப்போ வந்து ரைஸு கூட இந்த குழம்பு வச்சு பரிமாறுவாங்க. குழம்பு கொதிக்குது. கொதி வரும்போது ஆப்பி எடுத்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இந்த குழம்பு வந்து 2-3 டைம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடணும். கொதி வரும்போது கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்க்கணும்.
நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இந்த குழம்பு வந்து எங்க பாட்டி காலத்துல எல்லாம் நாங்க லீவுக்கு எங்க சித்தி பொண்ணுங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்போ வந்து ஆள் எண்ணிக்கை கூடுதலா இருக்கும். அப்ப எங்க பாட்டி இதே போல குழம்பு தண்ணி ஆட்டுதான் வச்சு தருவாங்க. அப்படி ஒரு டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு. ஆள் எண்ணிக்கை கூடுதலா இருக்கும்போது இப்படி ஒரு குழம்பும் வச்சு இறைச்சி கூட்டு வந்து கட்டியா வச்சு கொடுப்பாங்க. சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதை இன்னொரு அடுப்புல குழம்பு கொதிக்கிறதுக்கு போட்டுட்டு இந்த குழம்பு தாளிச்சு ஊத்தணும். அதுக்கு ரெடி பண்ணுவோம். சின்ன கடாய் வச்சிருக்கிறேன். கடாய் சூடாயிட்டு தாளிக்கைக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்து இருக்கிறேன். தேங்காயில செய்தா ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல மணமாவும் இருக்கும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்சிட்டு 3 வரமிளகாய் சேர்க்கிறேன். ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை தாளிக்க சேர்க்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். எண்ணெயில நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகுதான் அந்த குழம்புல சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதை வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்குல்ல அதை சேர்க்கணும். நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு கொதிக்குது, அந்த குழம்புல இதை சேர்க்கணும். தாளிச்சு சேர்த்த உடனே அப்படி ஒரு மணமா இருக்குங்க அந்த குழம்பு. குழம்பு தாளிச்சு சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதே போல நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங் சேனல். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் சந்திப்போம். நன்றி.